வசனங்களை போனில் ரிங்டோன்களாக வைக்கிறார்கள். அப்படி வைக்கும் போது போன் அடிக்கும் போது சிலர் அலட்சியப்படுத்தி நிலை ஏற்படுகிறது. அதுக்கு விளக்கம் தரும். இதுவும் பரவலாக வருகிற ஒரு சந்தேகம் தான். குரானுடைய வசனத்தை போன்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க, வச்சிருக்கும் போது அடிச்சுக்கிட்டே இருக்கு. குரான் வசனம் அடிச்சுக்கிட்டே இருந்தா ஓதிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ரிங்டோன் குரான் வசனத்தை ஓதல செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமி தீன் மாலிகி ஒரு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு, அர்ரர் டக்குன்னு கட் பண்ணிடுறாரு, இதுல தவறு ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் குர்ஆன் வசனத்தை ஓத விடாமல் இடையூறு செய்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த பார்வை பார்க்க தேவையில்லை. அப்ப அதை எப்ப பாக்கணும்னு கேட்டா, அந்த வசனத்தை ஓதுறது கேட்ட உடனே கோபமாயி வெறுப்பாயி என்னடா இது, ஏன் செல்போன்ல இதுதான் ஓதிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் கற்பனா, அப்ப நீங்க அதை குற்றமா சொல்லலாம். அப்படி உள்ள வெறுப்பா உள்ளவர் முதல்ல நின்று வைப்பாரா? யார் அப்படி குர்ஆன் வசனம் ஓதுறது வெறுக்கிறாரோ அவர் ரிங்டோனாவே வைக்க மாட்டார். அதுல என்ன செய்யறாரு, எந்த வெறுப்புலையும் கட் பண்ணல, ஏதாவது ஒரு மணி அடிக்கணும். ஒரு போன் இருந்துச்சுன்னா கால் வருதுன்னா காலுக்கு ரிங்டோன் நினைத்தா ஒண்ணு வைக்கணும், அது டிங்கி 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 நினைத்தா ஒண்ணு மணி அடிக்குது, அல்லது ஒரு பாட்டு படிக்குது, ஒரு மியூசிக் வாசிக்குது, என்னமோ கண்ட கலைய பாட்டு படிக்கிறதுக்கு பதிலா ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிட்டு இருக்கட்டுமே. அது நன்மை தீமெல்லாம் ஒண்ணு கருத்துல கொள்றது இல்ல, ஏதோ ஒரு வசனத்தை ஓதட்டுமே அப்பப்ப கேட்டுக்கிற மாதிரி இருக்குமே என்பதற்காக வேண்டித்தான் அதை வச்சிருக்காரே தவிர, அதை இடையூறு செய்வதோ குறுக்கீடு செய்வதோ அதை ஓதுறதை கேட்டு நிப்பாட்டணும் என்கிற உணர்வோ அவர்களுக்கு கிடையாது. இடையில கூட ஒரு ஃபத்வாங்கிற பேர்ல இது சம்பந்தமா போட்டு விட்டுருந்தாங்க. என்ன போட்டு விட்டுருந்தாங்க, குர்ஆன் வசனம் ஓதப்படும் பொழுது செவிதாழ்த்தி கேளுங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள் தான் இருக்கு, நீ கேட்க மாட்டீங்க. ஆனால் எப்படி குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் செவிதா புரியால் குர்ஆன் உழவு, குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள் நல்லா சொல்றான், நீ கேட்க மாட்டேங்கிற இடையிடையே கட் பண்ற அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உலகத்துல ஒருத்தனையும் ஒரு வேலை செய்ய விடாம ஆக்கிரும். ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது நீ இப்ப அலந்துல இருந்தாலுமே வேலையும் செய்ய முடியாது, கேட்கணும் செவிதாழ்த்தி இதை கேட்க சொல்லிட்டாங்கல்ல என்ன பண்றது. அதனால இதை நீங்க அதோட முடிச்சு போட தேவையில்லை. இது வந்து குர்ஆன் மீது இருக்கிற வெறுப்புலையும் அவர் கட் பண்ணல, ஏதோ ஒரு மியூசிக்கை வைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சுட்டு போவோமே அப்படிங்கிற எண்ணத்துல வச்சிருக்கிறாரு. அதை ஆஃப் செய்வதனாலும் குற்றம் கிடையாது, இடையில குறுக்கிடுறதுனாலும் குற்றம் கிடையாது. நிஜமாகவே குர்ஆன் ஓதுவதின் மீது விருப்பம் இல்லாமல் ஏற்படுகிற குறுக்கீட்டை தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்படிப்பட்ட எண்ணத்தில் உள்ளவர்கள் யாரும் ரிங்டோனாக குர்ஆனுடைய வசனங்களை வைப்பதும் கிடையாது. எனவே குர்ஆன் வசனத்தை வைத்துக் கொள்வது மார்க்க அடிப்படையில் தவறு கிடையாது.